மக்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னது, அதில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சமீப காலமாக ஒரு நாலு நாளாக வீடியோ போடல. அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னே சொல்லிக்கலாம். இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். டெய்லி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில விஷயத்தை பற்றி பேச முடியல, சில நல்ல நல்ல விஷயம்லாம் நடந்துச்சு, சில நம்ம மனசு வலிக்கிற மாதிரி சில விஷயம்லாம் நடந்துச்சு. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேச முடியலன்றவனே வருத்தப்படுறேன். இனிமேல்ட்டு தொடர்ந்து உங்களுக்காக நான் பேசுகிறேன், வீடியோ அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னா என்ன? நியூ இயர் ரெசல்யூஷன்னா நியூ இயர்க்காக எடுக்கக்கூடிய நம்ம தீர்மானம். 2019 புதுசாக இதை செய்யணும், இதை விடணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தீர்மானம் எடுப்போம். அதாவது உறுதிமொழி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த உறுதிமொழி நம்ம எடுப்போம். சில பேர் பல பேர் எடுப்போம், பல பேர் எடுக்க மாட்டோம். எடுக்கிறவங்களாக இருந்தால் அந்த உறுதிமொழியை எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு உறுதிமொழி எடுக்கணும்னா, நம்ம ஒரு கெட்ட பழக்கத்தை விடணுன்னா அதுக்கும் உறுதிமொழி எடுக்கணும், ஒரு நல்லதை தொடங்கணுன்னா அதுக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு உறுதிமொழி எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு புது விஷயத்தை செய்கிறதுக்கு அதுக்காக ஒரு முயற்சிக்காக ஒரு உறுதிமொழி எடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது என்ன புது விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்களோ, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புது விஷயத்துக்கு நீங்கள் புதுசாக ஒன்று உருவாக்க போகிறீங்க, ஒன்று செய்ய போகிறீங்க, அதுக்கான உறுதிமொழி எடுங்க, எடுப்பீங்க நான் நம்புகிறேன். அப்படி எடுக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அந்த உறுதிமொழியை எப்படி வெற்றி பெற வைக்கலான்னு ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும்னா, நான் என்ன உறுதிமொழி எடுப்பேன்னா, சிறந்த யூடியூபர் ஆகணும், 2019 சிறந்த யூடியூபர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் உறுதிமொழி எடுப்பேன். நீங்கள் என்னென்ன உறுதிமொழி உங்களுக்கான அச்சீவ் டெய்லி கோல்ஸ் அப்படின்ற மாதிரி, டெய்லி கோல்ஸ்ன்றத அச்சீவ் இந்த வருஷத்தில் இந்த சாதனை பண்ணணும், இந்த சாதனைன்றதோட நமக்கு திருப்தியாக இதை செஞ்சால் தான் நமக்கு திருப்தி அளிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூடியூபர் ஆகணும், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் வாழ்க்கையிலக்கே என்ன செய்யணும். ஒவ்வொருத்தவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை நோக்கி அடுத்த எடுத்து வைக்கிற அடியை நம்ம 2019 ஸ்டார்டிங் பண்ணணும். 2019ன்றது இன்னைக்கு கடைசியாக, 2019 டிசம்பர் 2018 கடைசி ஆண்டு. இந்த ஆண்டு இன்னைக்கு தான் உறுதிமொழி எடுக்கணும். இந்த உறுதிமொழி எதுக்குன்னா, இந்த வருஷத்தில் நான் செய்ய முடியாததை 2019, அதாவது நாளை பிறக்க போகிற 2019 நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் உறுதிமொழி எடுக்கணும். நாளைக்கு எந்த உடனே உறுதிமொழி எடுக்கிறதோட இன்னைக்கு எடுங்க. அது எப்போ வேணாலும் எடுங்க, இன்னைக்கு நீங்கள் எடுங்க. உங்களோட லட்சியம் என்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லலாம். என்ன மாதிரி உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னா, தன்னோட மனசில் சொல்லணும். யார்கிட்டையும் நீங்கள் போய் சொல்ல வேண்டாம், அப்படி கையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கூலில் உறுதிமொழி எடுப்பீங்க அந்த மாதிரிலாம் உறுதிமொழி எடுக்கணும்னா, தன்னோட மனசில் நினச்சாலே போதும், இந்த விஷயம் 2019 செய்யணும், இது எனக்கான அங்கீகாரம் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அந்த உறுதிமொழி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து யார்கிட்டையும் இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்ற சொல்லக்கூடா வேண்டாம், அவசியமே இல்லை. ஆனால் தன்னோட மனதில் அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். டெய்லி காலைல எந்திரிச்ச உடனே தன்னோட மனசில் அந்த உறுதிமொழியை நினச்சி பார்க்கணும். நம்ம இந்த வருஷத்தில் இன்னைக்கு இந்த விஷயத்தை செய்வோன்னு சொல்லி நினச்சிருந்தோமே, அதை நம்ம செய்யணும், செஞ்சே ஆகணும், அதற்கான நம்ம ஸ்டெப்பை எடுக்கணும் 2019. அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம செய்ய வேண்டிய செயல் என்னன்னா, நம்ம உறுதிமொழியை நினச்சி பார்க்கணும். சில பேருக்கு நீங்கள் கடவுள் வணங்குறவங்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் கடவுளை டெய்லி வணங்குறவங்களாக இருந்தீங்கன்னா, அப்படின்னா நீங்கள் கடவுள் வணங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கூட அந்த உறுதிமொழி நினைக்கலாம். கடவுளை வணங்க போகிறீங்கன்னா டெய்லி உங்களால் ஒரு செயல் செய்ய முடியும். அந்த செயல் என்ன செயல்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. சில பேர் வந்து டெய்லி ஒரே செயல், இந்த செயலை என்னால் செஞ்சு இது செய்ய முடியும், அந்த செயலை நான் டெய்லி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை டெய்லி என்ன செயல் செய்வீங்களோ, என்ன ஆக்டிவிட்டி செய்வீங்களோ, அந்த நேரத்தில் தன்னோட இதை நினச்சி பாருங்கள். ஒரு செகண்ட் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கான எஃபர்ட் எடுப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் 2018 எடுக்கிற உறுதிமொழி 2019 நீங்கள் செய்கிற சாதனையாக கூட மாறலாம். அது உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சத விஷயத்தை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை உடுறன்றத உறுதிமொழி எடுக்கிறத விட, உடுறன்றத உறுதிமொழி எடுக்கிறது அந்த விஷயத்தை உடுறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். கஷ்டப்பட்டு உடணும். அதை விட நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வன்ற உறுதிமொழி எடுத்து பாருங்கள். அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு எடுக்கிற எஃபர்ட் வந்து ஈஸி தான். அந்த ஒரு விஷயத்தை உடுறன்றோட எஃபர்ட்டோட ஒரு விஷயத்தை செய்கிறன்ற எஃபர்ட் ஈஸி தான். அதனால் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, இந்த உறுதிமொழி எடுங்க. டெய்லி ஒரு முறையாவது தன்னோட உறுதிமொழியை பற்றி நினச்சி பாருங்கள். தன்னோட என்ன கோல்ஸ், நம்ம என்ன நினச்சோம், நம்ம என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை நினச்சி பாருங்கள். அதுக்கான படியை நீங்கள் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு துளி பெறுவல்லாம்னு எதுக்கு சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயமா அந்த நம்ம கோலுக்கு நம்ம என்னென்ன சின்ன சின்னதாக செய்கிறோம்
பண்ணுமோ அந்த விஷயந்தான் ஒரு நாலு அளவில் நம்ம கோல் வெற்றி பெறதுக்கான காரணம். இந்த உறுதிமொழி எடுங்க, 2018 இன்றைக்கி ஒரு விஷயம் செய்கிறேன்னு உறுதிமொழி எடுங்க, அந்த விஷயத்துக்கான நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உறுதிமொழி எடுங்க, அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்கிறதுக்கு மனசில் நினச்சி பாருங்கள், அந்த விஷயத்தை முயற்சி பண்ணி பாருங்கள். அப்போ தான் முயற்சி பண்ணாமல் எதுவுமே சாதனை பண்ண முடியாது, முயற்சி பண்ணாமல் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. இந்த உறுதிமொழி எடுப்பீங்க, எதற்கான நீங்கள் உறுதிமொழி எடுத்தீங்க, அந்த உறுதிமொழி எடுக்கிறதுக்கு என்னென்ன எஃபர்ட் எடுக்க போகிறீங்கன்றதை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை பார்த்து நீங்கள் இப்படிலாம் எஃபர்ட் எடுக்க போகிறீங்கன்றதை பார்த்துட்டு அடுத்து யாராவது அந்த நீங்கள் இப்படிலாம் செய்யலாம் உங்களோட டிப்ஸ் என்ன சொல்கிறீங்களோ அந்த கமெண்ட்டில் அதை பார்த்துட்டு இன்னொருத்தவர் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான சக்ஸஸ் அடையலாம் அப்படின்றது தான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரியாக வீடியோ வேணுன்றதையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் ஏகே.